அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலகத் தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். தகாத உறவுகளை பிரிக்க மந்திரம் மற்றும் இயந்திரம், இந்த முறையை வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இது வந்து மறுபதிப்பு, புதிய சந்தாதாரர்களுக்காக பதியப்பட்ட ஒரு பதிவு. இது ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு இருக்குது, அது கொஞ்சம் லென்த்தியான வீடியோ. அது இது கொஞ்சம் ஷார்ட்டான வீடியோ, கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு எளிமையாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். பல நண்பர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் இந்த பதிவை நாங்கள் மறுபடியும் பதிவு செய்கிறோம். தேவையில்லாமல் முன்னோருடன் மாட்டிக்கொண்டு தவிக்கும் நண்பர்கள், அவங்க கிட்டேருந்து எப்படி வெளியே வர முடியும், முடியாமல் தவிக்கிற நண்பர்கள், கணவன் தவறான வழியில் போகிறாரு, அவர் அவங்க கிட்டேருந்து எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிற மனைவிகள், பெற்ற குழந்தைகள், பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, அவங்க எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் கூட நினைக்காம தவறான நபர்கள் கூட சேர்ந்து பழகி திருமணம் செய்து அவர்களிடம் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டவர்களும் இருக்காங்க. அந்தளவுக்கு நாம் போக விடாமல் அதுக்கு முன்னாடியே எப்படி தடுக்கிறது, அவங்க கிட்ட தவறான நபர்கள்கிட்ட பழகின்னு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுனாக்க அவங்க கிட்டேருந்து இவங்களை எப்படி பிரிக்கிறது, விபரீதம் நடப்பதற்கு முன்னால் நாம் சுதரித்து எழுந்து கொள்ள வேண்டும். விவகாரம் முத்தி போச்சுனாக்க அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்க, இந்த பதிவில் நாங்கள் இந்த பரிகாரத்தை ஒரு சின்ன ஒரு மாந்திரீக பிரயோக முறை, இந்த பிரயோக முறையை நீங்கள் பயன்படுத்தினீங்கனாக்கா நிச்சயமாக 100% உங்களுக்கு பலன் கிடைக்கும். இது வந்து நீங்கள் கொஞ்சம் எவ்வளவு சீக்கிரமாக செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக செஞ்சால் நல்லது. ஏன்னா தவறான வழிகளில் போகிறவங்க அவங்களுக்கு திக்கு தெரியாமல் போயிட்டே இருப்பாங்க. அவங்க பாட்டிக்க அவங்க எங்கே போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இதனால் பாதிக்கப்பட போகிறது அவங்களுடைய குடும்பங்கிறது கூட கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட நபர்களை திருத்தி நம் வழிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு முறை தான் இந்த முறை. நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நிச்சயமாக 100% பலன் கிடைக்கும். ஒரு முறை தவறினாலும் இருமுறை மூன்று முறை என்ன பண்ணலாம், ஒன்றும் தவறு கிடையாது. எந்த விதமான பக்க விளைவுகளும் யாருக்கும் இந்த பிரயோக முறை மூலம் ஏற்படாது, நிச்சயமாக சொல்வோம். ரிலேஷன்ஷிப் கட் ஆகிடும், அந்த தவறான உறவுகள் அறுந்து போயிடும் இந்த முறையை பயன்படுத்தினாங்க. அதனால தான் இந்த பதிவை மறுபடியும் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரே ஒரு எலுமிச்சைப்பழம், கரும்புல் இல்லாத ஒரு எலுமிச்சைப்பழம் எடுத்துக்கோங்க, ஒரு வெள்ளை பேப்பரு, 4 அகல் விளக்கு, புது அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. வெள்ளை பேப்பரில் நாங்கள் கொடுத்துருக்க இயந்திரத்தை வரைங்க, ஓம்னு போட்டிருக்கோம், அந்த இயந்திரம் இந்த பதிவில் கொடுத்துருக்கோம், அதை பார்த்து ஒரு வெள்ளை பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி முடித்தப்புறம் 4 அகல் விளக்குலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி 4 முனையிலையும் தீபம் ஏற்றணும். அது எப்படி ஏற்றணுங்கிற ஃபோட்டோவும் இந்த பதிவில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏற்றிட்டு இதோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஏற்றணும். ஏற்றிட்டு அந்த ஓம்னு எழுதியிருக்கிற அந்த இயந்திரத்துக்கு மேலே கொஞ்சம் விபூதி போடணும். விபூதி போட்டப்புறம் அதுக்கு மேலே எலுமிச்சம்பழம் வைங்க, வச்சுட்டு எடுத்து ஒரு பக்கம் உங்களுக்கு தேவையான நபர், தவறான வழியில் போகிற நபரோட பேர் எழுதுங்க. இன்னொரு பக்கம் அவங்க யார் பழகின்னு இருக்காங்களோ அவங்களுடைய பேரை எழுதுங்க. ரெண்டு பக்கம் ரெண்டு பேரோட பேரும் எழுதுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஓம் மேலே விபூதி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே எலுமிச்சம்பழம் வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ரெண்டு பேர் பேரும் எழுதுங்க. மார்க்கர் பேனாவால் எழுதுங்க. எழுதி முடித்தப்பறம் நாங்கள் கொடுத்துருக்குற மந்திரத்தை 108 முறை பண்ணணும் ஜபம். 1008 முறை கூட பண்ணலாம், அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது யாருக்கும். 108 முறை பண்ணுங்க போதும். பண்ணிவிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு நல்ல ஒரு பெரிய கத்தியால் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் பேர் எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த பேருக்கு நடுவில் ஒரே வெட்டாக வெட்டிடுங்க. வெட்டி முடித்தப்புறம் யார் கூட அவர் தகாத உறவு வச்சுருக்காங்களோ அவங்க வீட்டு வாசலில் முடிஞ்சால் ஒரு மூடியை போய் போட்டுட்டு வந்துடுங்க. எலுமிச்சம்பழம் மூடியை அப்படி இல்லைனாக்கா மண்ணில் புதைச்சிருங்க. இன்னொரு மூடியை வந்து அதாவது இன்னொரு எலுமிச்சம்பழம் துண்டை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாறு பிழிஞ்சு யார் தவறான வழியில் உங்கள் வீட்டில் போகிறவங்களோ அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு தண்ணியில் கலந்து கொடுத்துட்டே வாங்க. அந்த விபூதி இருக்குது பாருங்களா, அந்த விபூதியை அந்த எந்திரத்தோடு மடித்து வச்சுக்கோங்க. அதுவும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துட்டே வாங்க. இப்படி ஒரு வாரம் கொடுத்தீங்கன்னா போதும், சுத்தமாக அவங்கள மறந்துடுவாங்க, அவங்கள விட்டு பிரிஞ்சிருவாங்க சரிங்களா. ரொம்ப எளிமையான ஒரு முறை. அந்த இன்னொரு மூடி அவர்கள் வீட்டு வாசலில் போட முடியலனாக்க ஒன்று சாறு பிழிஞ்சி தண்ணியில் கலந்து செடிக்கு ஊற்றுருங்க. வெளியே எங்கன்னா செடி இருந்தாக்கா செடியில் ஊற்றுருங்க.
இல்லைன்னா எங்கேயாவது புதைச்சிடலாம். மூணு ஆப்ஷன் இருக்குது, இதில் ஏதாவது ஒன்றா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். மந்திரமானது ஓம் அங் ஓங் மிங் சிவாய ஓம். இந்த அங்கு பக்கத்தில் ஓங்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது ஓம் கிடையாது, ஒங்கு மட்டும்தான். அதனால் இந்த மந்திரத்தை நல்லா பார்த்து மனப்பாடம் பண்ணிவிட்டு அப்புறம் ஜபம் பண்ண ஆரம்பிங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பதிவை பகிருங்க, அவர்களும் பயன்படட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.